மான் உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு மாற்று இடம் தருவதற்குண்டான கவன ஈர்ப்பு பிஎம்ஏவை எண்ணப்படுகின்ற திட்டத்தின்படி தற்போது சென்னையிலே கட்டப்படுகின்ற வீடுகளில் 4000 வீடுகள் அதிகமாக கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வீடுகளில் இந்த சாலையோரம் குடியிருப்பவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த மக்களுக்கு வீடுகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று உங்களின் வாயிலாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள், தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற ஆவணத்தை 2012 நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தி 15 லட்சம் குடிசை பகுதியில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உறுதியான தரமான வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற மாண்புமிகு அம்மாவில் அறிவிப்பு செய்தார்கள். அதன்படி நல்ல பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதனுடைய திட்ட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஏழை எளிய மக்கள் குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்று கணக்கிடப்பட்டது. அவர்களுக்காக ஒரு 75,000 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு திட்ட ஒதுக்கீடு வேண்டும் என்று கணக்கிடப்பட்டது. அதற்கு பல்வேறு நிதி ஆதாரங்களை திரட்டி முழுமையாக தமிழகம் குடிசை பகுதிகளற்ற நகரங்களாகவும் குடிசை பகுதிகளற்ற கிராமங்களாகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய கனவு திட்டம், அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு படிப்படியாக குடிசைகள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உறுதியான தரமான வீடுகள் 400 சதுரடி நிலப்பரப்பில் அடுக்குமாடி வீடுகளாக கட்டித்தருகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவரை 6 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த மாமன்றத்திற்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய நண்பர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் சொன்னது போல சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு அவருடைய சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இருப்பதாகவும் அவர்களுக்கு தரமான வீடுகள் கட்டித்தரப்பட வேண்ட கோரிக்கையினை இங்கே வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் சாலையோரங்களில் வசிக்கின்ற மக்களுடைய குடியிருப்பு சான்றிதழ் சென்னை மாநகராட்சி இடம் பெறப்பெற்று அவர்கள் அந்த பகுதியில் தான் வசிக்கிறார்கள் என்ற உறுதி செய்யப்பட்டவுடன் ஏழை எளிய மக்களுக்கு, வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு படிப்படியாக தரமான உறுதியான வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரவிச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 77வது வட்டத்தில் சுமார் 1536 வீடுகள் கட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு அதை 672 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 864 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் பயனாளிகளிடம் ஒப்படைக்கவில்லை. அதை பற்றி விசாரித்த பொழுது இன்னும் கழிவு நீர் இணைப்பும் குடிநீர் இணைப்பும் வழங்கவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே வாழ்ந்த ஏழை மக்கள் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மணற்பாங்கான இடத்தில், அந்த கட்டிட பணிகள் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையில் மணற்பாங்கான இடங்களில் தகரத்தினால் வேய்ந்த ஒரு கூரையிலே வீடுகளை அமைத்து குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல 104வது வட்டத்தில் ஆர்கேபுரம், 61வது வட்டத்தில் சந்தோஷ் நகர், இந்த இரண்டு குடிசை மாற்று வாரிய பகுதிகளையும் குடிசைகளை இடித்துவிட்டு பழைய வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டித்தருவதற்கு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை மாண்புமிகு இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்களிடம் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய கவனஈர்ப்புக்கு பதில், சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் 77 உள்ள கேசவப்பிள்ளை பூங்கா குடிசை பகுதியில் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தால் 864 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஒவ்வொரு குடியிருப்பும் 232 சதுரடியில் 1980 ஆண்டுகளில் கட்டப்பட்டன. இக்குடியிருப்புகள் மாறுபட்ட தட்பவெப்பநிலை, உப்பங்காற்று போன்ற காரணங்களால் பழுதடைந்து மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் நிலையில் இருந்தன. பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் மறுகட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை கேசவப்பிள்ளை பூங்கா திட்டப்பகுதியில் கட்டப்பட்டு பழுதடைந்த 864 அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்து 864 அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியிருப்பு ஒவ்வொன்றென்றும் 400 சதுரடி கட்டட பரப்பளவில் தூண்தளம் ஸ்டில்ட் மற்றும் 9 மாடிகள் கொண்ட 4 தொகுப்புகளில்
ரூபாய் 112.36 கோடி செலவில் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்ட மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒப்புதல் பெற்று தற்போது பணிகள் முடிவுற்றன. இத்திட்டத்தின் வரைபட அனுமதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு பகுதி நிலம், மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த நிலம் 200 சதுர மீட்டர், தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியத்திற்கு நில மாற்றம் வேண்டி பிரேரணை சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி மாவட்ட வருவாய் அதிகாரி நில உடைமைத்துறை ஆய்வும் மேற்கொண்டு இருக்கிறார்கள். மேற்கண்ட 2 அனுமதிகளும் இன்னும் 15 தினங்களில் கிடைக்கப்படும் என்று உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. வரைபட ஒப்புதல் பெறப்பட்டவுடன் இக்குடியிருப்புகளுக்கான குடிநீர் மற்றும் கழிவு நீரகற்று வசதிகளுக்கான இணைப்புகள் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்திடமிருந்து பெறுவதற்கு உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும், மேலும் இப்பணிகள் நிறைவேற்றவுடன் மின்சார இணைப்பு மின்சார வாரியத்திலிருந்து பெறப்பட்டு விரைவில் குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதனையும், மேலும் இத்திட்டப்பகுதியில் 2008 ஆம் ஆண்டு 672G+3 அடுக்கமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயணிகள் வசித்து வருகின்றனர். இங்கு பராமரிப்பு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. தேவையின் அடிப்படையில் பராமரிப்பு பணியாளர்களுக்கு கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்படும் என்ற தேவைகள் ஏற்பட்டின் அவை கூடுதல் பணியாளர்கள் கொண்டு அவை பராமரிக்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்கள் மேலும் அந்த பகுதியில் கட்டப்பட்ட வீடுகள் மிகவும் பழுந்தடைந்த நிலையில் இருப்பது என்பதை கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை ஆய்வு செய்து தேவைப்படின் வல்லுநர் குழு அங்கே அனுப்பி அதை ஆய்வு செய்து அது பொதுமக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலையில் இல்லை என்று ஆய்வறிக்கை தரப்பட்டால் அதை இடித்துவிட்டு அங்கு வசிப்பவர்களுக்கு புத்தம் புதிய 400 சதுர அடியில் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.